G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா இன்று ஏற்கிறது. இதையொட்டி நாடு முழுவதும் ஓராண்டுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்தோனேஷியாவில் அண்மையில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் போது விதிமுறைகளின்படி அடுத்த ஆண்டு G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையொட்டி G20 தலைமை பொறுப்பை இன்று முதல் இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஏற்கிறது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளதால் அதற்கு முன்னதாக நாடு முழுவதும் 50 நகரங்களில் 200க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்யப்படுகின்றன. G20 ஷெர்பா கூட்டம் உதய்பூரில் வரும் 4 மற்றும் 7 தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் வரும் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. G20 மாநாட்டையொட்டி அரசின் பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு நாட்டின் வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் திருவிழாக்கள் ஆகியவை G20 நிகழ்வுகளோடு இணைக்கப்படும். G20 நாடுகளைத் தவிர வங்காளதேசம், மொரீஷியஸ், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நைஜீரியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்படவுள்ளனர். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற முழக்கத்தோடு ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தவும் 100 நினைவுச் சின்னங்களை G20 லோகோவால் ஒளிரச் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.